ஹலோ, இப்போது நம்மளுடைய புது வெர்ஷன் லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அந்த லான்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரீவியஸ் வெர்ஷன்லேயும் இந்த வெர்ஷன்லேயும் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, மாடல் வைஸ் என்னென்ன ஆல்ட்ரேஷன் பண்ண முடியுங்கிறத ஒவ்வொரு வீடியோவில் நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த சாஃப்ட்வேரோட, அதாவது புது வெர்ஷனோட அப்டேட் என்ன, டயக்ராமில் என்ன மேஜராக ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோமாங்கிறத ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். இப்போ நம்ம இந்த மெஷர்மெண்ட் பேஜ் அதே தான் இருக்கும். ஸோ மெஷர்மெண்ட் நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் பேசிக் ப்ளவுஸ், அதாவது கேஷுவல் 3-டாட் ப்ளவுஸோடு நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, யூஸ்வலாக நம்மளோட பலசில் பார்த்தீங்கன்னா டயக்ராம் வந்து கீழே வரும். அண்ட் இப்போ வந்து நம்மளுடைய புது வெர்ஷன் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடு டயக்ராமும் லெஃப்ட் சைடு வந்து நம்மளுடைய கேல்குலேஷன்ஸும் வரும். இந்த கேல்குலேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஆட் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய கஸ்டமைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி, ஈஸியாக மாற்றிக்கிற மாதிரி. ஸோ இதோட தான் நான் கம்ப்ளீட் வீடியோ உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயக்ராமில் நம்மளுடைய ஃபினிஷிங் லைனுன்னு சொல்லி ஒரு கர்வ் கொடுத்துருப்போம், கரெக்டுங்களா? பேக் அண்ட் ஃப்ரண்டில் ரெண்டுத்துலேயும் ஃபினிஷிங் நெக் லைனுன்னு சொல்லி ஒரு லைன் வரும். அண்ட் இது அவுட்டர் லைனு. ஸோ இப்போ அவுட்டர் லைன் மட்டும் வச்சுருக்கோம், இன்னர் லைனு எடுத்தாச்சு. ஸோ அது போக நம்மளோட ஷோல்டர் ஃபினிஷிங்கு, ரெண்டு பக்கம் இருக்க ஸ்டிச்சிங் அலவன்சஸ் வந்துடும். அண்ட் நம்மளோட பேக் போர்ஷனில் எல்லா பேக்குக்குமே இந்த ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் ஷோல்டர்ஸ் செக் பண்ணுறதுக்கு, அண்ட் அவங்களுடைய அந்த கார்னர்ஸ் வந்து கரெக்டாக பார்த்துக்கிறதுக்காக இந்த ஸ்ட்ரெயிட் லைன் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெல்ட் போர்ஷனில், பெல்ட் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த 1.5 இன்ச் உள்ள தள்ளி இந்த ஃபினிஷிங் லைன் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஃபினிஷிங் லைனை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த கர்வும் அண்ட் இந்த பெல்ட்டும் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகிக்கிற மாதிரி உங்களுக்கு அக்யூரேட்டாகவே இந்த ஷேப் இப்போ கொண்டு வந்தாச்சு. அதே மாதிரி நம்மளுடைய ஆர்ம் ஹோல்லையுமே மேட்சஸை கொண்டு வந்தாச்சு. அண்ட் இப்போது நம்மளுடைய பழைய டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்லீவ் வரும், இங்கே பெல்ட் வரும், தனியாகவும் ஒரு பெல்ட் வரும். இப்போ நம்மளுடைய வெர்ஷனில் வந்து இப்போ அப்டேட் பண்ணி பெல்ட் இங்கே வராது, டைரெக்டாக செப்பரேட் பெல்ட் மட்டும் கொண்டு வந்துட்டோம். அண்ட் மெயின் டைம் பார்த்தீங்கன்னா இது ஹைட் அதிகமாக போக உங்களுக்கு இங்கே டயக்ராம் வந்து கொஞ்சம் கரெக்டாக வராமல் இன்கம்ப்ளீட்டாக வரும் இல்லைங்களா, அவுட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த டயக்ராம் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் இப்படி இருக்கிறது போர்ட்ரேட்டில் மாறிடும். இப்போ ஸ்லீவ் டைப்பே வேணும்னாலும் நான் இங்கேயே எல்லா மாடலுமே செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொண்டு வந்தாச்சு. இப்போ உதாரணத்துக்கு இதே மெஷர்மெண்ட்டில் நான் ஒரு எல்போ ஸ்லீவ் மாற்றுறேன் வைங்க, ஒரு 11 இன்சஸ் ஹைட்டு மாற்றிருக்கேன் அப்படின்னா, இதோட பேட்டர்ன் நான் செலக்ட் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இதோட டயக்ராம்ங்கிறது இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் இல்லாமல் போர்ட்ரேட்டில் வந்துடும். அப்போ இதில் என்ன ஆகும்னா எனக்கு பேக் தனியாக, ஃப்ரண்ட் தனியாக, இங்கேயே இந்த கர்வ் ஷேப்போடு இது வந்துடும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் டைப்பில் என்ன மாடல்லாம், இப்போ எல்போலியே பஃப் வேணும் இல்லை இது வேணும், எதாக இருந்தாலும் நான் இங்கே ஒரே ஸ்ட்ரோக்லேயே இங்கே நான் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த டாட் ப்ளவுஸ்க்கு எனக்கு இந்த ப்ளவுஸ் வேணும், இந்த ஸ்லீவ் வேணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ அது எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஷனுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி செப்பரேட் வீடியோவாகவே நிறைய வீடியோஸ் இருக்கும், நம்மளோட ட்ரைனிங்குள்ளே நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் இது இப்போ சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது என்ன வரும்னா நம்மளோடது ஆல்ரெடி மெஷர்மெண்ட் வரும், பேக்கு பார்ட்டா ஃப்ரண்ட் பார்ட்டா என்ன மாடல் எடுக்கிறோங்கிறது இப்போ நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி என்ன வெர்ஷன் அப்படிங்கிறதும் இதுலேயே வந்து பிரிண்ட் ஆகி வர்ற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு 6.9 இருக்கு. ஸோ இந்த 6.9 வெர்ஷன் எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகி வர்ற மாதிரி ஆப்ஷன் நம்ம இங்கே செட் பண்ணியிருக்கோம். ஸோ பிளவுஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மேஜர் சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெக் லைன்ஸில் இருக்க லைனு, எக்ஸ்ட்ரா லைன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்தது தான். அண்ட் இப்போ இந்த ஆப்ஷனை பற்றி எனக்கு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். தேங்க்யூ.